தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவர் சமூகத்தை தேடுகிறோம். தானியேல் தனக்காகவும் தன் தேசத்திற்காகவும் ஜெபித்த போது தேவன் அவன் ஜெபத்தை கேட்டு காப்ரியல் தூதன் மூலமாக, நீ எனக்கு பிரியமானவன், நீ ஜெபிக்கிற போதே கேட்டேன் என்று சொன்னார். நாம் ஜெபிக்கிற போதே, ஆராதிக்கிற போதே, தேவ சமூகத்தை நாடுகிற போதே அவர் ஆலயமும் அவர் ஜீவனுள்ளவராயும் அவர் மகிமை பொருந்திய தேவனாகியும் இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுகிறார். என்ன துதியினுள்ளே அவர் வாசலை பிரவேசிப்போம். ஆவியானவர் எம்முடைய பாதத்தில் வருகிற போது எங்களை நிம்மதி, உம்முடைய பாதத்தில் வருகிற போது எங்களுக்கு ஆனந்தம், உம்மை தேடுகிற போது எங்களுக்கு அடைக்கலம். நீ அதிசயமான தேவன் அப்பா. உம்முடைய வல்ல செயல்கள், உம்முடைய ஆசீர்வாதமான கரம் எங்களோடு இருக்கிறபடினாலே இந்த கொடிய காலத்திலும் எங்களை காத்து வருகிறீரப்பா. எங்கள் பாவங்கள், எங்கள் சாபங்களை நீக்கினவர், எங்களை கண்மணி போல பாதுகாக்கிறேன் என்று சொன்னவர், கலங்காதே திகையாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொன்னவர், நீர் எங்கள் மத்தியிலே வர வேண்டும் ஆண்டவரே. எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளும்படியாய் அழைக்கிறோம். எங்கெல்லாம் இந்த பிள்ளைகள் இந்த ஆராதனையும் இந்த வார்த்தையும் தேவன் கேட்கும்படியான கிருபை தருகிறாரோ அங்கெல்லாம் உடைய கிருபை, உடைய ஆசுவாதம், உடைய விடுதலை, உடைய சுகம், உடைய பாதுகாப்பு, உம்முடைய இரக்கம் அவர்கள் மேல் இருக்கும்படியா எங்களை தாழ்த்துகிறோம். நாமத்தை உயர்த்துகிறோம். துதி வேலை, பாடல் வேலை, ஆராதன நேரம், வேத பாட நேரம், பிரசங்கிக்கிற நேரத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியா எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். எங்கள் திருச்சபை குடும்பங்களை, ஒவ்வொரு குடும்பத்தையும் கருத்தில் ஒப்படைக்கிறோம். கடந்த காலங்களில் ரெண்டு திருமணத்தை ஆசீர்வாதமாக நடத்தின தேவன் வரக்கூடிய காலங்களிலும் நடக்க போகிற திருமணங்களுக்காக நினைச்சு துதிக்கிறோம். தாராதனுடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். தாராது ஏற்றுக்கொள்ளும்படியாய் அழைக்கிறோம். நீ வர வேண்டும். நீ நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர், தடைகளை நீக்குகிறவர். எங்கள் மத்தியில் அசைபாடும்படியா எங்களை தாழ்த்துகிறோம். தேவநாமத்தை உயர்த்துகிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இதெல்லாம் எங்கெல்லாம் பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அங்கங்கே ஆண்டவர் கிருபை, உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கும்படியா எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா குறைகளை நீக்கி இந்த கொடிய காலத்தில் என்னென்ன தேவையோடு கூட இருக்கிறார்களோ தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை, உம்முடைய பாதுகாப்பிலே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியா எங்களை தாழ்த்துகிறோம். தேவநாமத்தை உயர்த்துகிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்து சொல்லி வரவேற்கிறேன். எங்கெல்லாம் வார்த்தைகளை கேட்கிறீர்களோ அங்கெல்லாம் அந்த தேவ மகிமை, சக்கினா மகிமை உங்க குடும்பத்தோடு கூட இடைபடும்படியாய் நாம் ஏற்படைப்போம். நல்ல ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். புதிய வாழ்வுதர், புதிய ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தெய்வமே, நல்ல ஒரு பாடல். புதிய ஆவி வரும், புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே.
புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே பரிசுத்த தெய்வமே பரலோக தீபமே இருள் நிறைந்த உலகத்திலே வெளிச்சமாய் வாரும் ஐயா இருள் நிறைந்த உலகத்திலே வெளிச்சமாய் வாரும் ஐயா பாவ இருள் நீக்கி பரிசுத்தமாக்கும் பரமனே வாரும் ஐயா
மகிழ்ச்சியை ஊட்டும் புனிதர் வர வேண்டுமே வர வேண்டும் வல்லவரே வர வேண்டும் நல்லவரே வர வேண்டும் நல்லவரே வர வேண்டும் நல்லவரே புதிய வாழ்வு தரும் புனிதாவிய பரிசுத்த தெய்வமே பரலோக தீபமே புதிய வாழ்வு தர் புனிதாவிய பரிசுத்த தெய்வமே பரலோக தீபமே அல்லேலூயா நம்ம புலம்பலாய் காத்து தேசமெங்க ஒரே புலம்பல் மருந்து இல்லை போட வேண்டிய ஊசிகள் இல்லை ஆக்சிஜன் இல்லை காற்று இல்லை சுகம் இல்லை எங்க பார்த்தாலும் ஒரு பெரிய குரல் எங்க புலம்பலை மாற்றி எங்க அழுகையை மாற்றி நாங்கள் படுகிற துயரமான வார்த்தைகளை கேட்டு எங்க தேசத்தை நீர் காத்துக்கொள்ளும்படியாய் எங்க தேசத்தை நீர் ஆளுகை செய்யும்படியாய் எங்க தேசத்துக்கு நல்ல சுகத்தை நீ தரும்படியான பாக்கியத்தை தேவன் தரும்படியாய் சோதரும் ஆண்டவரே நன்றி அப்பா 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 ஆமென் ஆண்டவர் சோதரம் 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 ஒரு பாடல் பாடி சோதர பலி சோதர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு அவர் சுகம் தரணும் அவர் பாதுகாக்கணும் அவர் ஒவ்வொரு தொட்டு சுகமாக்கணும் 3 லட்சத்துக்கு மேல ஒவ்வொரு நாளும் 1 லட்சத்துக்கு மேல படுத்து கிடக்கியாய் ஆண்டவர் இருக்கிற ஒவ்வொரு மருத்துவமனைகளிலும் தேவன் அவர்களை தொட்டு சுகமாக்கணும் நீ சுகம் தந்த தேவனப்பா உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வேதத்தில் பார்க்கிறோம் ஆண்டவரே உம்முடைய அன்பு மாறாது உம்முடைய இரக்கம் மாறாது நீ தயவுள்ளவர் நீ தயவான தேவன் இரக்கமான தேவனப்பா எங்க தேசத்தை கண்ணோக்கமாய் பார்த்து ஒவ்வொரு மாநிலத்திலும் படுக்கையா இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ தொட்டு சுகமாக்க முடியாது அர்ப்பணிக்கிறோம் உமக்கென்று ஒரு சோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே சோத்திர பலி சோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையங்கள் அப்பாவுக்கு சோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையங்கள் அப்பாவுக்கு பாடுவோம் சோத்திர பலி அப்பாவுக்கு துதிய கனம மகிமயங்கள் அப்பாவுக்கு சுகந்தந்திரே நல்வி ஐயா சுகந்தந்திரே நல்வி ஐயா வெளத்தந்திரே நல்வி ஐயா வெளத்தந்திரே நல்வி ஐயா சோத்திர பலி அப்பாவுக்கு துதிய கனம மகிமயங்கள் அப்பாவுக்கு சோத்திர பலி அப்பாவுக்கு துதிய கனம மகிமயங்கள் அப்பாவுக்கு உணவு தந்தி நல்வி ஐயா உணவு தந்தி நல்வி ஐயா உடைய தந்தி நல்வி ஐயா உடைய தந்தி நல்வி ஐயா சோத்திர பலி அப்பாவுக்கு துதிய கனம மகிமயங்கள் அப்பாவுக்கு சோத்திர பலி அப்பாவுக்கு துதிய கனம மகிமயங்கள் அப்பாவுக்கு அன்பு கூர்ந்து நல்வி ஐயா அன்பு கூர்ந்து நல்வி ஐயா அரவணைத்து நல்வி ஐயா சோத்திர பலி அப்பாவுக்கு துதிய கனம மகிமயங்கள் அப்பாவுக்கு சோத்திர பலி அப்பாவுக்கு துதிய கனம மகிமயங்கள் அப்பாவுக்கு கூட வைத்து நல்வி ஐயா கூட வைத்து நல்வி பாட வைத்து நல்வி ஐயா பாட வைத்தே நல்வி ஐயா
பலி சொந்திர பலி அப்பாவுக்கு துதிய கணமும் மகிமயங்கள் அப்பாவுக்கு படும் சொந்திர பலி அப்பாவுக்கு துதிய கணமும் மகிமயங்கள் அப்பாவுக்கு அபிஷேகத்து நந்தி ஐயா எங்களை அபிஷேகத்து நந்தி ஐயா சொத்திரபலி அப்பாவுக்கு துதிய கணமும் மகிமயங்கள் அப்பாவுக்கு சொத்திரபலி அப்பாவுக்கு துதிய கணமும் மகிமயங்கள் அப்பாவுக்கு ரத்தத்தின் நல்லி ஐயா ரத்தத்தின் நல்லி ஐயா ரட்சிப்பு தந்தி நல்லி ஐயா ரட்சிப்பு தந்தி நல்லி ஐயா சொத்திரபலி அப்பாவுக்கு துதிய கணமும் மகிமயங்கள் அப்பாவுக்கு சொத்திரபலி அப்பாவுக்கு துதிய கணமும் மகிமயங்கள் அப்பாவுக்கு சுகந்தந்திரே நல்லி ஐயா சுகந்தந்திரே நல்லி ஐயா பலந்தந்திரே நல்லி ஐயா சொத்திரபலி அப்பாவுக்கு துதிய கணமும் மகிமயங்கள் அப்பாவுக்கு சொத்திரபலி அப்பாவுக்கு துதிய கணமும் மகிமயங்கள் அப்பாவுக்கு சொத்திரபலி அப்பாவுக்கு துதிய கணமும் மகிமயங்கள் அப்பாவுக்கு அவருடைய நாமம் நம்முடைய பாவத்தை போக்கின நாமத்தை உடையவர், வானிலும் பூமியிலும் மேலான நாமத்தை உடையவர், வானாதி வானத்தை உடையவர், அவர் நேற்று என்றும் என்று மாறாத தேவனாய் இருக்கிறவர், நம்பினோரை ஒருபோது கைவிடாத தேவனாய் இருக்கிறவர். எங்கெல்லாம் முழங்கால் படியிடுகிறார்களோ, எங்கெல்லாம் அவருடைய நாமத்தை உயர்த்துகிறார்களோ, அங்கெல்லாம் மூன்றில் ஒன்றாய் ஜெலிக்கிற நாமம், சாத்தானை ஜெயித்த நாமம், சாவ பிசாசை துரத்தின நாமம், நம்முடைய நோய்களை குணமாக்குகிற நாமம், எல்லாரும் கைகள் உயர்த்தி பரிசுத்த தெய்வமே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த கொடிய காலத்திலும் ஆண்டவரே வெளியே போக முடியாத சூழ்நிலை, ஆராதிக்க முடியாத சூழ்நிலை, உம்முடைய மக்கள் தேவ சமூகத்தில் வர முடியாத ஒரு சூழ்நிலை, எங்கும் பயம், எங்கும் திகில், எங்கும் நடுக்கம், எங்கும் ஆண்டவரே சட்டங்கள், எந்த இடத்திலும் ஆண்டவரே நாங்கள் பதங்க முடியாதப்பா. மேலாக ஏறினாலும் அங்கிருந்து தள்ளுவன் சொன்னிருப்பா, நீ பாதாளத்தில் படுக்க போயிட்டாலும் அங்கிருந்து தள்ளிவிடுவன் சொன்னிருப்பா. உம்முடைய வார்த்தை மாறாத ஆண்டவரே, உம்முடைய சத்தியம் மாறாத ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே நீ அனாத தீர்மானம் என்னைக்கு மாறாத ஆண்டவரே, ஆனாலும் ஆண்டவரே நீ கைவிடாத தேவனப்பா, எங்கள் ஜெபங்களை கேட்கிற தேவனப்பா. தானியேல் கருத்தாக ஜெபித்த போது நீ எனக்கு பிரியமானவன் என்று ஜபத்தை கேட்டேன் சொன்னது போல, நாங்கள் ஜபிக்கிற போதே எங்கள் ஜபத்தை கேட்டு தேசத்துக்கு ஒரு பரிபூர்ணமான விடுதலை தரும்படியாக தாழ்த்துகிற ஆண்டவரே. தாவீதுடைய ஜபத்தை கேட்டீர், தாவீது விண்ணப்பத்தை கேட்டீர், தாவீதுடைய விண்ணப்பத்துக்கு பதில் தந்த தேவனப்பா. ஆண்டவரே மோசே இம்மிதமாய் ஆண்டவர் 90 சங்கீதத்தில் இம்மிதமாய் சொல்லுகிறார், ஆண்டவரே எங்களுக்கு எங்களை மன்னித்து, என் பாவங்களை மன்னித்து, உம்முடைய பிரியமே எங்க மேல் இருக்க முடியாய் வேண்டுதல் செய்த போது அவன் மேல் பிரிய வைத்திருப்பார். சத்ரு யோபை தொட்ட போது என் தாசனாகிய யோபு மீது கண் வைத்தாயோ என்று சத்ருவானவனை கேட்டிருப்பார். நாங்கள் என்ன நிலையில் இருக்கிறோம், எந்த சூழ்நிலையில் வாழ்கிறோம், எங்க தேசம் எப்படி கலங்கி தவிக்கிறது என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறேப்பா. நீ காண்கிற தேவன், நீ விசாரிக்கிற தேவனப்பா. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்க தேசத்தின் மேலே உம்முடைய கிருபை இறங்கும்படியாய், உம்முடைய சுகம் இறங்கும்படியாய் எங்களை தாழ்த்துகிற ஆண்டவரே. மீதியான காரியங்கள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய கரம் இருக்கட்டும், பாதுகாப்பு இருக்கட்டும், ஆசீர்வதிங்க எங்களை தாழ்த்துகிறோம்.
உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். ஜீசஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். வாக்கு மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துல என்னோட கூட சேர்ந்து தேவனை ஆராதிக்க உம்மை நோக்கி பார்க்கின்றே. உம்மை நினைத்து துதிக்கின்றே. உம்மை நோக்கி பார்க்கின்றே. உம்மை நினைத்து துதிக்கின்றே. இசையா ஸ்தோத்திரம். இசையா ஸ்தோத்திரம். இசையா ஸ்தோத்திரம். இசையா ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போகலையப்பா. நம்ம எல்லாரும் தெய்வ சமூகத்தை நோக்கி உங்கள் இல்லத்தில் எங்கள் வீடுகளிலே உண்மையாய் தெய்வ சமூகத்தில் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு ஆண்டவர் மையப்படுத்துங்க. எங்க ரெண்டு மூன்று பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அங்கே ஆண்டவர் வாசம் செய்யும் என்று சொல்லுகிறார். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சேர்ந்து சொல்லுவோமா. உம்மை நோக்கி பார்க்கின்றே. உம்மை நினைத்து துதிக்கின்றே. உம்மை நோக்கி பார்க்கின்றே. உம்மை நினைத்து துதிக்கின்றே. இசையா ஸ்தோத்திரம். இசையா ஸ்தோத்திரம். இசையா ஸ்தோத்திரம். இசையா ஸ்தோத்திரம். வார்த்தைகள் மாறாதது ஆண்டவரே. நீர் உண்மையுள்ளவர். வார்த்தையை கொடுத்தவர். நீர் உண்மையுள்ள தேவன். நீர் வாக்கு மாறாத தேவன் ஆண்டவரே. இந்த காலை நேரத்திலும் நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் ஜீவன் உள்ளது. ஜீவனுள்ள வார்த்தையை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு நீர் போரும் மாதம். உண்மையுள்ளவர். உண்மையுள்ளவர். வாக்குரைத்தவர். உண்மையுள்ளவர். 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 வாக்குரைத்தவர். உண்மையுள்ளவர். சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தேவனும் அவரே.
கரங்களை வைத்து சொல்லுவோமா, நீ சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தேவனும் அவரே. உங்க வாழ்க்கையில கர்த்த சொன்ன வார்த்தைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலம் வந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கைகூடி வர பண்ணுவா. ஆண்டுடைய கரம் ஒரு நாளும் குறுகி போகல, ஒரு நாளும் ஆண்டவர் நாம் குறுகி போக விடவே மாட்டார். ஓ மக்கு ஸ்தோத்திரம். சேர்ந்து இந்த காலை நேரத்தில் தேவனை மையப்படுத்தி நமக்கு தெரிந்த ஒரு பாடல், இந்த பாடலை பாடி ஆண்டோட நாமத்தை மையப்படுத்துவோம்மா. உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவர், வாக்குரைத்தவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தேவனும் அவரே. என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பழுகி பெருகவே பெருக பண்ணி நீர். என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பழுகி பெருகவே பெருக பண்ணி நீர். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவர், வாக்குரைத்தவர், உண்மையுள்ளவர், 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 வாக்குரைத்தவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தேவனும் அவரே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தேவனும் அவரே. உண்மையுள்ளவர், 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 வாக்குரைத்தவர், உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவர், ஓ உண்மையுள்ளவர், வாக்குரைத்தவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தேவனும் அவரே. ஓ சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தேவனும் அவரே. முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, ஆகாதது உமக்கு எதுவும் இல்லை. முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, ஆகாதது உமக்கு எதுவும் இல்லை. வாக்கு கொடுத்தீர், நிறைவேற்றினீர். நன்றி இயேசு ராஜா. வாக்கு கொடுத்தீர், நிறைவேற்றினீர். நன்றி இயேசு ராஜா. உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவர், வாக்குரைத்தவர், ஓ உண்மையுள்ளவர், உண்மையுள் செய்து சொல்லுவோமா. உண்மையுள்ளவர், வாக்குரைத்தவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தேவனும் அவரே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தேவனும் அவரே. ஏக்கங்கள் தேவைகள் சந்தித்தீரையா, ஆசீர்வாத வாசலாக மாற்றினீரையா. ஏக்கங்கள் தேவைகள் சந்தித்தீரையா, ஆசீர்வாத வாசலாக மாற்றினீரையா. மகனாய் மாற்றினீர், மேன்மை படுத்தினீர். நன்றி இயேசு ராஜா. மகனாய் மாற்றினீர், மேன்மை படுத்தினீர். நன்றி இயேசு ராஜா. உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவர், வாக்குரைத்தவர், உண்மையுள்ளவர் சேர்ந்து சொல்லுமா. உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவர், வாக்குரைத்தவர், உண்மையுள்ளவர், உண்மையுள்ள உண்மையாய் சொல்லுமா. உண்மையுள்ளவர், ஓ வாக்குரைத்தவர், உண்மையுள்ளவர், 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 வாக்குரைத்தவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தேவனும் அவரே. சொன்னதை செய்யும் அளவும்
கைவிடாத தேவனும் அவரே சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தேவனும் அவரே அவர் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடாத தேவனும் அவரே அவர் எவ்வளவு உண்மையுள்ளவராய் இருக்கிறார் இந்த காலை நேரத்தில் நம்ம இருக்கிற இடத்துல அந்த கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே நீர் உண்மையுள்ளவர் இந்த கொடிய நாட்களிலும் நீர் எங்களுக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே ஓ எத்தனை பெரியதும் கிருபை நீர் எங்கள் பாராட்டி எங்கள் மீது பாராட்டின அன்பு தேவ தயவு ஆண்டவர் எவ்வளவு பெரியது ஆண்டவர் உண்மையுள்ளவர் உண்மையுள்ளவர் வாக்குரைத்தவர் உண்மையுள்ளவர் 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 வாக்குரைத்தவர் உண்மையுள்ளவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தேவனும் அவரே சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தேவனும் அவரே எல்லாரும் கரங்களை வைத்து தேவ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பே உயிருள்ள நாள் எல்லாமே 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 எங்கள் உறவே உம்மை ஆராதிப்பே உயிருள்ள நாள் எல்லாமே எங்கள் உறவே உம்மை ஆராதிப்பே உயிருள்ள நாள் எல்லாமே உமக்கு நன்றி அப்பா இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் சபையில் கூடி வர முடியாவிட்டாலும் எங்கள் வீடுகளில் நாங்கள் குடும்பமாய் சேர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரமை ஆராதிக்க ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் தேவனிமையான பாதுகாப்பின் பிரசன்னம் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே எல்லா தீமையிலிருந்து கர்த்தர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க தெய்வீக கரம் ஒவ்வொரு குடும்பத்தின் மீது இருக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் நீர் மகிமைப்படுவீராக இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் காலை நேரத்திலும் வேதாகமத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:11 முதல் 20 வரைக்கும் ஆசிரமம் முன்பதாக வந்து வசனங்களை தொடர்ந்து வாசிப்பீங்க நீங்கள் கவனமாக கேளுங்க மத்தேயு சுவிசேஷம் 27:11 முதல் 20 வரைக்கும் வாசி கேட்போம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு 27:11-20 வாசிப்போம் இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார் தேசாதிபதி அவரை நோக்கி நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான் அதற்கு இயேசு நீ சொல்லுகிறபடிதான் என்றார் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுதரும் ஒன்றும் சொல்லவில்லை அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான் அவரோ ஒரு வார்த்தையும் மாறுதரமாக சொல்லவில்லை அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான் காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலை ஆக்க வேண்டுமென்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது
பண்டிகைதோறும் தேசாதிபதிக்கு வழக்கமாய் இருந்தது. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் என்னப்பட்ட பேர் போன ஒருவன் இருந்தான். பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள் பரபாசியோ கிறிஸ்து என்னப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான். அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னான். பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள் என்பதே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் வாழ்த்துச் சொல்லி மீண்டுமாய் வரவேற்கிறேன். கடந்த வாரத்தில் மூன்றாவது ஓலையாக வாசிக்கப்பட்டு நம்முடைய திருச்சபை குடும்பம் சத்யாவோட திருமணம் நல்ல ஒரு ஆசீர்வாதமாக நடந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். தொடர்ந்து கொடிய காலம், கொடிய கொரோனா வியாதி நாள் இருப்பதினாலே சபையிலே சபை மக்கள் வரக்கூடாது என்று அரசாங்க உத்தரவு இருப்பதனாலே சபையில் ஆராதனை நடக்கவில்லை. ஆனாலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு இந்த ஆராதனையை, கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறோம். வீட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தாரும் இன்றைக்கு மொபைல் எல்லா குடும்பங்களிலும் எல்லாரிடத்திலும் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனையை, இந்த அந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் மகிமைப்படும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் உங்கள் அன்போடு கூட வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொருவரும் உங்கள் மொபைல் மூலமாக குடும்பமாக உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கண்டு ஆசீர்வாதத்தை பெறும்படியாய் உங்கள் அன்போடு கூட அழைக்கிறேன். வருகிற 17ஆம் தேதி நம்முடைய திருச்சபை குடும்பம் கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே கிறிஸ்துவ ஆண்டு 17/5/2021 திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு மேல் சென்னை 83 RV நகர் ஜாபர்கான் பேட்டை 66 தெரு N13-7 வசிக்கும் பாலகிருஷ்ணன் லேட், திருமதி தனம்மா லேட் இவருடைய பேரனும், திருப்பா தம்பிதுரை லேட், திருமதி வளர்மதி அவருடைய அன்புக்குமாரனும் ஆகிய வெற்றி செல்வன் என்கிற விக்டருக்கும், விழுப்புரம் மாவட்டம் மரக்கான வட்டம் முன்னூர் கிராமம் முத்துமாரியம்மன் கோயில் தெரு திரு முத்துக்கண்ணு முருவம்மாள் இவருடைய பேத்தியும், திரு அழகப்பன் பத்மாவதி இவருடைய தவப்புதல்வி திருநெச்செல்வி மூத்தகுமாரியுமாக கல்பனா என்கிற அந்த பீவுலாவுக்கும் பெரியவர்களால் நிச்சயத்து வண்ணம் பாஸ் தேவப்பிரியன் உடன்படியர், பாஸ் ஆப்ரஹாம் சுப்பிரமணி இவருடைய நடத்தி வைக்கிற இந்த திருமணத்தை, இந்த திருமணத்தை தடை உண்டாக்குகிற முகாந்திர காரியங்கள் ஏதாவது இருக்குமானால் நீங்கள் சபைக்கு முன்பாக அறிவிக்கலாம். அப்படி இல்லாமல் இருக்குமானால் இனி ஒரு காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலையிலும் இந்த திருமண தம்பதிகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து ஒருவரும் ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது. இது கர்த்தரால் ஆயிற்று, இது கர்த்தர் தந்த வாழ்க்கை என்று உணர்ந்து இந்த திருமண நாள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நாம் எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இது 2வது ஓலையாக வாசிக்கிறோம். உம்முடைய மகன் வெற்றி செல்வன் விக்டருக்கும் உம்முடைய மகள் கல்பனா பியூலாவுக்கும் நடக்கிற திருமண பந்தத்தை காண ஒரு திருமணம் இப்படி குறையில்லாமல் ஆசீர்வாதம் நடந்தது, அதுபோல இந்த திருமணத்தையும் குறையில்லாமல் ஆசீர்வாதம் நடக்க இப்படி கரம் இருக்கும்படியா எங்களை தாழ்த்துகிறோம். வருகிற 28ஆம் தேதி கீழ் அனுகுணம் சரவணுடைய திருமண பந்தத்தையும் தேவரீர் ஆசீர்வதிக்கும்படியா எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ஆண்டிலே அநேக திருமண பந்தங்களை கைகூடி வர பண்ண தயவுக்காக நன்றி துதிக்கிறோம்.
இன்ன திருமணமாகாத பிள்ளைகளுக்காக ஜெபமிடுகிறோம். இன்ன திருமணமாகாத பிள்ளைகள், உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரன்கள், நல்ல குணசாலியான மகன், குணசாலியான மகள் வாய்க்கப்படும்படியான கிருபையை தேவன் தரும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம். உடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் நல்ல மன வாழ்க்கை அமைய உடைய கரம் இருக்கட்டும், பாதுகாப்பு இருக்கட்டும், ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். செய்தி கொடுப்பதற்கு பாஸ்டர் தேவப்பிரியன் அழைக்கிறேன். உற்சாகமாக கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை உயர்த்தி வரவேற்போம். காலை நேரத்தில் உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துதல். மறுபடியுமாய் இந்த வாரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதில் மிகவும் சந்தோஷம். எத்தனை பேர் கடந்த வாரத்தில் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை வாக்குத்த ஆராதனையை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்க. வரக்கூடிய நாட்களில் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59 அதிகாரம் முதல் வசனத்தை யாராவது வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59 அதிகாரம் முதல் வசனத்தை யாராவது வாசியுங்கள். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஆண்டவர் கடந்த நாட்களில் கடந்த வாரத்தில் வாக்குத்தத்தமாக இந்த வசனங்களை நாம் வாசித்தோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59 அதிகாரம் முதல் வசனம், இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் குறுகி போகவும் இல்லை, நாமும் குறுகி போவது இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார், நம்முடைய எல்லா நேரத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தை கொண்டு நம்மோடு கூட ஆண்டவர் பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் குறுகி போகவும் இல்லை, நாமும் குறுகி போவது இல்லை. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா எரேமியாவின் புஸ்தகம் 18 அதிகாரம் 6 வசனத்தை யாராவது வாசியுங்கள். எரேமியா 18 அதிகாரம் 6 வசனத்தை யாராவது வாசியுங்கள். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று, நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார். இதோ, இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள், நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. சத்தமலே சொல்லுவோம், ஹல்லேலூயா. இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு தெளிவா இருக்கிறது பாருங்க. ஆண்டவருடைய கரம் ஒரு நாளும் குறுகி போகவும் இல்லை, நாமும் குறுகி போவது இல்லை. ஹல்லேலூயா. இந்த வருடத்துடைய வாக்குத்தத்த வசனங்களை நாம் சேர்ந்து சொல்லுவோம். அவர்களை வர்த்தக பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவது இல்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் நாம் ஆண்டவர் நம்மை வர்த்தக செய்கிற தேவன் பார்த்தோம். இந்த மாதத்தில் அவருடைய கரம் குறுகி போகவில்லை, நாமும் குறுகி போவது இல்லை. இந்த எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18 அதிகாரம் 6 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் வீட்டாரே, இதோ களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு பாக்கியம் பெற்ற சனங்கள்னா, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார்,
களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கரத்துல இருப்பதனால நீங்கள் குறுகி போவது இல்லை. கரங்களை தட்டி இந்த காலை நேரத்தில் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவோமா. அல்லேலூயா. இதோ இஸ்ரவேல் விட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள், நீங்கள் என் கரத்துல இருப்பதனால நீங்கள் குறுகி போவது இல்லை. அல்லேலூயா. ஏனென்றால் நம் ஆண்டுடைய கரம் ஒரு நாளும் குறுகி போன கரம் அல்ல. ஹல்லேலூயா. அது நமக்காய் நீட்டப்பட்டிருக்கிறது, அவருடைய கரம் நமக்காய் ஓங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். இதே எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவனை அழைத்த பொழுது, அவனை தெரிந்து கொண்ட பொழுது, ஆண்டவர் அவனை அழைத்த விதத்தை குறித்து வாசிக்கிறோம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1:4-5 தொடர்ந்து வாசியுங்கள். 1:4-5 கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அல்லேலூயா. உன் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தப்படுத்தினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதை எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவர் பார்த்து கேட்கிறார் 6 அப்பொழுது நான் ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன் சிறு பிள்ளையாயிருக்கிறேன் ஆனாலும் கர்த்தர் நான் சிறு பிள்ளை என்று சொல்லாதே. நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ கர்த்தருடைய கரத்துல மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய கரம் இந்த காலை நேரத்துல உன் மேல நீட்டப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய கரத்தை உன் மேல வைக்க போகிறார். நீ இருக்கிற இடத்துல, நீங்கள் ஆராதிக்கிற இடத்துல, இந்த காலை நேரத்துல உன் பேழைக்குள்ள ஒரு தெய்வீக கரம் இறங்கி வரப்போகிறது. ஒரு பரலோகத்தின் கரம், உனக்காய் நீட்டப்பட்ட கரம், அந்த கரத்தை நீட்டி ஆண்டவர் தம்முடைய வாயை தொடுவார் என்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிற. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த காலை நேரத்தில் சபையில் நாள கூடி வர முடியல, தேவனை திருச்சபையில் வந்து ஆராதிக்க முடியலை, இல்லை, நீ இருக்கிற இடத்துல பரலோகத்திலிருந்து ஒரு கரம் உனக்காய் நீட்டப்படுகிறது. அந்த கரம் உன் பேழைக்குள்ளே வரும். உன் கரம் அவருடைய கரம் உன்னை தொடும். அவருடைய கரம் உன் சிரசின் மேலே தொடும். ஆண்டுடைய கரம் உன் வாயை தொடும், உன் நாவை தொடும். ஆண்டவர் உன்னை தொடும் பொழுது, ஆண்டவருடைய கரமுனை தொடும் பொழுது அவருடைய வார்த்தையை ஆண்டவர் உன்னுடைய வாயிலே வைக்கிறார். அல்லேலூயா. அப்பேற்பட்ட அழைப்பை ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வைத்திருந்தார். அதே எரேமியா தீர்க்கதரிசி 18 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன். 3 வாசிக்கும் பொழுது யாராவது வாசிங்கள். 3
நான் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்த பின்பு என் வாழ்க்கை முன்பை விட மோசமாய் போயிற்று. ஒருவேளை இந்த காலை நேரத்தில் நீ கலங்கி கொண்டிருக்கிறாம், இல்லை அது கெட்டு போயிருந்தாலும் அதை மறுபடியும் ஆண்டவர் அவர் விரும்புகிற பாத்திரமாய் வணைந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை உன் வாழ்க்கையில் ஏற்படுகிற சோதனைகள், பிரச்சனைகள், தாங்கக்கூடாத பாரங்கள், இதெல்லாம் ஏன் ஆண்டவரே, நான் ஞானஸ்தானம் எடுத்த பிறகுதான், நான் வேதத்தை ஒழுங்காக வாசித்த பிறகுதான், நான் திருச்சபைக்கு ஒழுங்காக போய்கொண்டிருந்தேன், இதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருந்தது, ஆனா இதன் மத்தியில தான் எனக்கு பிரச்சனைகளும் பாடுகளும் சோர்வுகளும் அவமானங்களும் நிந்தைகளும் அது வந்து கொண்டே இருக்கிறது என்று ஒருவேளை உன் சிந்தனையில இருக்கும் என்றால் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல மகனே, இல்ல மகனே, ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நீ கர்த்தருடைய கையில இருப்பதனால ஒரு நாளும் நீ கெட்டு போன பாத்திரம் அல்ல, ஆண்டவருக்கு பயன்படுகிற பாத்திரங்களாய் உங்களை மாற்ற ஆண்டவர் போதுமானவர். இந்த காலை நேரத்தில் அவன் குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையில கெட்டு போயிற்று, இல்ல அதை மறுபடியும் ஆண்டவர் திரும்ப வேறே மண்பாண்டமாக அவர் வணைந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அந்த வசனத்தை, குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையில கெட்டு போயிற்று, அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். ஹல்லேலூயா, கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஓ ஸ்தோத்திரம், ஆண்டவர் திரும்பவும் வேறே பாண்டமாக வணைந்தான் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து நாலாம் வசனத்தில், அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய கையில் இருப்பதனால ஒரு நாளும் குறுகி போகிற அர்த்தம் அல்ல, குறுகி போன ஒரு வாழ்க்கை அல்ல, ஆண்டவன் உங்களை நிமிர்ந்து நிற்க செய்வார். ஹல்லேலூயா, ஆண்டவருடைய கரம் ஒரு நாளும் குறுகி போகல, உங்களையும் ஆண்டவர் குறுகி போவது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு. ஒருவேளை இந்த காலை நேரத்தில் என் வாழ்க்கை கெட்டு போயிற்று, ஆண்டவரே என் தொழில் கெட்டு போயிற்று, என் வருமானம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிற்று, என் பானையில் எண்ணெய் இல்லை, மாவு இல்லை, ஆண்டவரே ஒருவேளை சோர்ந்து போய் ஒருவேளை இந்த காலை நேரத்தில் இருப்பாயானால் தேவனுடைய கரத்தில் உன் வாழ்க்கை ஒப்பு கொடு, நீ கர்த்தருடைய கையில் இருக்கிறாயா, சோதித்து பார், இந்த காலை நேரத்தில் உன்னை நீ ஆராய்ந்து பார், நீ கர்த்தருடைய அவருடைய சமூகத்தில் அவருடைய கரத்தில் ஆண்டவர் வணைந்து கொள்வதற்கு ஆண்டவர் விரும்புகிற பாத்திரமாய் உன்னை வணைவதற்கு உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாயா, ஆண்டவருடைய திட்டத்தில் இருக்கிறாயா, தேவ சித்தத்திற்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாயா. வேதம் சொல்லுகிறது, அவருடைய கரத்தை தடுப்பவன் யார், நான் இப்படியே இருக்கட்டும், நான் இப்படியே இருந்தா பரவாயில்ல, என் வாழ்க்கை இப்படியே போகட்டும் என்று ஒருவேளை நீ கலங்கி கொண்டிருக்கிறான், இல்லை ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை திருத்தமாய் ஆண்டவர் வேறே பாண்டமாக வணைய விரும்புகிறார். உன்னை தேவ சமூகத்தில் இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய கரத்தில் நீ இருப்பாயானால் நீ குறுகி போவது இல்லை, ஏனென்றால் என் தேவனுடைய கரம் ஒரு நாளும் குறுகி போகவும் இல்லை. ஹல்லேலூயா, இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய கரத்தில் நீ இருக்கிறாயா. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி, ஆண்டவர் விரும்புகிற வண்ணம், ஆண்டவர் விரும்புகிற வண்ணம், ஆண்டவர் எப்படி எதிர்பார்த்து கொண்டிருந்தாரோ, ஆண்டவர் அந்த எரேமியா தீர்க்கதரிசியே, உன் தாயின் கருவில் நீ உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்தேன் என்று சொல்லுகிறார். அவ்வளவு மகிமை நிறைந்த தேவன் உன்னை குறித்து ஒரு மேலான திட்டத்தை வைத்திருக்கிறார்,
உங்களை குறித்து மேலான ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். நீங்க கர்த்தருடைய கரத்தில் இருக்கீங்களா? ஒருவேளை இந்த காலை நேரத்தில் ஒருவேளை கர்த்தருடைய கரத்திலிருந்து விலகி போயிருப்பார்கள். ஆனால் தெய்வ சமூகத்தில் ஆண்டவரே, நான் மறுபடியும் உடைய கரத்தில் வரும்பருகிறேன். நீர் விரும்புகிற பாத்திரமாய், நீர் விரும்புகிற வண்ணம் என் வாழ்க்கையை சீர்படுத்துங்க, என் வாழ்க்கையை சரிப்படுத்துங்க என்று நீ சொல்வாயானால், நீ இப்பொழுது இருக்கிறத பார்க்கலும் 100 மடங்கு ஆண்டவர் உன்னையும் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் இவன் எதிர்காலத்தையும் ஆண்டவர் வர்த்திக்க செய்வார். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய கரத்தில் உன் ஒப்பு கொடு. ஒருவேளை நீ வாலிப பிள்ளையாக இருக்கலாம், ஒருவேளை குடும்பத்தில் இருக்கிற ஒரு குடும்ப தலைவராக இருக்கலாம், ஒருவேளை நீ குடும்ப தலைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், நீ படிக்கிற பிள்ளையாக இருக்கலாம், எந்த நிலையில் இருந்தாலும் ஒருவேளை நீ கர்த்தருடைய அவருடைய கரத்தில் இருக்கிறாயா கொண்டு சோதித்துப்பார். உன் வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? உன் ஜீவியம் எப்படி இருக்கிறது? நீ தேவ வசனத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறாயா? நீ ஜெபிக்கிறாயா? ஆண்டுடைய சித்தத்திற்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறாயா? இன்றைக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பாயானால் உன்னை மேன்மை கடுத்துவார், உன்னை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார், அவர் விரும்புகிற வண்ணம் உன் வாழ்க்கை ஆண்டவர் உயர்த்தி கொண்டு போவார். வசனம் சொல்லுகிறது, அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். அல்லேலூயா! இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உன்னை மறுபடியும் வேறே பாண்டமாக திருத்தமாய் அவர் விரும்புகிற வண்ணம் உன்னை உருவாக்க விரும்புகிறார். எத்தனை பேர் அவருடைய கரத்தில் உருவாக்க விரும்புகிறீங்க? ஆண்டவரை நீ உருவாக்கட்டும், கர்த்தருடைய வசனம் நம்மை உருவாக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தை நம்மை உருவாக்கும். அவர் விரும்புகிற வண்ணம் தேவன் நம்மை உருவாக்க விரும்புகிறார். தொடர்ந்து 5வது வசனத்தை, அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி. அவர் 6வது வசனத்தை வாசிங்கள். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்ய கூடாதோ என்று, நான் உங்களுக்கு செய்ய கூடாதோ, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்ய கூடாதோ. ஆண்டவர் அப்படி என்ன நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்து இருக்கிறார்? எத்தனையோ பேர் வேதத்தில் பார்க்கும் பொழுது நம்மை காட்டிலும் பாடு மரணங்கள், ஓ ஸ்தோத்திரம், எத்தனையோ அவர்கள் பள்ளத்தாக்கின் வழியாய், மரணத்தின் வழியாய், அவர்கள் பாடுகள் வழியாய் கடந்து சென்றிருக்கிறார்கள். வசனம் சொல்லுகிறது, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாது. ஆண்டவர் என்ன நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார்? ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் அதோடு கூட நம் சோர்ந்து போய் விடுகிறோம். இல்லை, ஆண்டவர் இதோ இதை காட்டிலும் பெரிதான பிரச்சனைகளோடு கூட பாடுகளோடு கூட வேதத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் தேவனுடைய கரத்தில் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்தப்படுது. ஆண்டவர் அவர்கள் எல்லாரையும் உயர்த்திருக்கிறார், மேன்மைப்படுத்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கை நிலையை கர்த்தர் மாற்றியிருக்கிறார். இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தாயின் கருவில உன் தாய் பார்ப்பதற்கு முன்பதாகவே என் கண்கள் கண்டிருக்கிறது. ஹலேலூயா! உன் தாயின் கருவிலிருந்து நீ வெளிப்படும் முன்னே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் சொன்னவர் உன்னை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் மேலான தரிசனத்தையும் திட்டத்தையும் வைத்திருக்கிறார். சோர்ந்து போகாதே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார், இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ. ஒருவேளை கர்த்தருடைய கரத்தில் வரும்பொழுது ஒருவேளை ஆண்டவர் நான் கெட்டு போயிட்டோம், என் வாழ்க்கை மாறிட்டோம், என்னுடைய காரியங்கள் எல்லாம் முன்பு இருந்தது போல இல்லையே, ஓ சற்று மாறி இருக்கிறதே, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை அந்த தேசத்திலிருந்து ஆண்டவர் சொன்ன தேசத்துக்கு அழைத்து கொண்டு வரும் பொழுது இந்த ஜனங்கள் எல்லாம் வனாந்ததில்ல, நாங்கள் எகிப்தில் இருந்தது போல இப்போ இல்லை, எகிப்தில் நாங்கள் நல்ல உணவை கண்டோம், எகிப்தில் நாங்கள் நல்ல காடையை கண்டோம், எகிப்தில் நல்ல ஆசீர்வாதங்களை நாங்கள் பார்த்தோம், இங்கே வனாந்தரத்தில் தண்ணீர் இல்லை, உணவு இல்லை, மண்ணா இல்லை, எதுவுமே இல்லையே, நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோமே. இல்லை, ஒருவேளை கர்த்தருடைய கரத்தில் வரும் பொழுது, கர்த்தர் நம்மை அவருடைய பாதையில் நம்மை நடத்தும் பொழுது ஒருவேளை கெட்டு போன நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம் கெடுவதற்கு நம்மை விடுகிற தேவன் அல்ல, நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஓ நம் ஸ்தோத்திரம், இந்த காலை நேரத்தில் நீ எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் உன் ஆவி ஆத்மா சரீரத்தை தேவ சமூகத்தில் நீ ஒப்பு கொடுப்பாயானால் இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கும், உன் வாழ்வையை மாற்றும், உன் குடும்பத்தை மாற்றும், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ. அவர் நம்மை உருவாக்கினார்,
அவர் நம்மை படைத்தார் நமக்குள்ள ஜீவனை கொடுத்தவர் அவர் அவருக்கு எல்லா உரிமையும் அவரிடத்தில் அவருடைய கரத்தில் இருக்கிறது அவர் எதையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்வதற்கு நம்மிடத்தில் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அருமையான தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு காலை நேரத்தில் அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஓ ஸ்தோத்திரம் இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதா என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதோ இஸ்ரவேல் வீட்டாரே களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் ஹல்லேலூயா நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்கீங்க ஓ ஸ்தோத்திரம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போய் உலர்ந்து போன நிலையில் உங்கள் வாழ்க்கை இருக்கும் என்றால் இல்லை நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்கீங்க ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை உருவாக்க விரும்புகிறார் அவர் விரும்புகிற வண்ணம் உங்களை திருத்தமாய் அவர் விரும்புகிற வண்ணம் உங்களை வேறே பாண்டமாக ஆண்டவர் வணைந்து கொண்டிருக்கிறார் ஒருவேளை ஆண்டவர் வணைந்து கொண்டிருக்கிற நாட்கள் இது ஓ ஸ்தோத்திர அவர் முழுமையாக இந்த உலகத்துனை காண்பிக்கிற நாட்கள் உண்டு இந்த சமுதாயத்துக்கு உன்னை வெளியே கொண்டு வருகிற நாட்கள் உண்டு ஓ ஸ்தோத்திர நீ இருக்கிற இடத்துல நீ வசிக்கிற பகுதியில் ஆண்டவர் உன்னை வெளிச்சமாய் தீபமாய் ஆஸ்வாதமாய் மற்ற ஜனங்கள் புறச்சாதிகள் மக்களுக்கு நடுவில் உன்னை உயர்த்துகிற நாட்கள் நமக்கு முன்பதாக இருக்கிறது சோர்ந்து போகாத கர்த்தர் சொல்லுகிறார் இதோ இஸ்ரவேல் வீட்டாரே களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் நீ கர்த்தருடைய கரத்தில் இருப்பதனால ஒரு நாள் நீ குறுகி போவது இல்லை உனக்கு குறுகி போக ஆண்டவர் விடவும் மாட்டார் ஒருவேளை இந்த நாட்களில் ஒருவேளை ஓ கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் நீ காணப்படுவாய் என்றால் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டுவார் என்றால் கர்த்தர் தம்முடைய கரத்தை உயர்த்துவார் என்றால் நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் தம்முடைய நாவை உன் வாயை தொடுவார் என்றால் ஓ அவருடைய வார்த்தையை உன் நாவில் கர்த்தர் வைப்பார் அவருடைய வார்த்தை வரும் பொழுது நம் சுகம் உண்டாகும் ஆசீர்வாதம் உண்டாகும் செழிப்பு உண்டாகும் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் மாறும் இந்த காலை நேரத்தில் உன் வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பாயா நீ கர்த்தருடைய கரத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் உன்னை ஆஸ்வதிக்க போவதுமானவர் உன்னை குறுகி போக விடவே மாட்டார் ஏனென்றால் என் தேவனுடைய கரம் குறுகி போகவே இல்லை நாமும் குறுகி போகவே இல்லை ஏனென்றால் நீ கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற இந்த காலை நேரத்தில் கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்ம ஆண்டவரை நோக்கி ஹாலையிலோ யா தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம சோ பண்ணுவோம் ஹாலையிலோ 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 ஓ மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹாலையிலோ எமக்கு நன்றி ராஜா நன்றி ஆண்டவரே ஓ ஸ்தோத்திர நீங்கள் இருக்கிற இடத்துல தெய்வ சமூகத்தில் ஆண்டவுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரனை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவர் நீ கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்கிறாயா கொஞ்சம் யோசித்து ஓ ஸ்தோத்திர குறுகி போன வாழ்க்கை காணப்படுகிறதா உலர்ந்து போன வாழ்க்கை காணப்படுகிறதா அல்லது கெட்டு போன வாழ்க்கை காணப்படுகிறதா சோர்ந்து போன வாழ்க்கை காணப்படுகிறதா ஒன்றுமே இல்லை என்ற நிலையிலே காணப்படுகிறாயா ஓ கர்த்தருடைய கரத்தில் வந்துரு இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே நேர்கடத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஓ ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் ஆண்டவரே நான் கர்த்தருடைய சமூகத்தில் வளர்க்கப்படுகிறேனா ஓ கர்த்தருடைய வார்த்தையில் நான் இருக்கிறேனா ஓ கர்த்தருடைய கரத்தில் நான் இருக்கிறேனா நீ கர்த்தருடைய கரத்தில் இருப்பாயானால் நீ குறுகி போகுவது இல்லை ஏனென்றால் என் கர்த்தருடைய கரம் குறுகி போகவும் இல்லை ஓ ஸ்தோத்திரம் இன்னைக்கு சோதித்து பார்ப்பாயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் ஓ உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே ஹல்லேலூயா இன்னைக்கு ஒப்பு கொடுத்து சொல்லுவோம் அவர் திருத்தமாக வேறே பாண்டமாக அவர் விரும்புகிற வண்ணனை மாற்ற விரும்புகிறார் அவர் விரும்புகிறவன் உன்னை மாற்ற விரும்புகிறார் இன்றைக்கு வந்துரு அவருடைய கரத்தில் வந்துரு ஆண்டவரே என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்குறப்பான்னு சொல்லு என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே நீ கர்த்தருடைய கரத்தில் இருப்பாயானால் ஓ ஸ்தோத்திர அவர் திருத்தமாய் வேறே பாண்டமாக உன்னை வணைந்து கொண்டிருக்கிறார் சோர்ந்து போகாத சில நாட்கள் கெட்டு போன நாட்களாய் தோன்றும் ஓ கஷ்டப்பான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் உள்ளர்ந்து போன வாழ்க்கையாய் காணப்படும் சோர்ந்து போன நிலையில நாம் காணப்படுவோம் ஆனால் இந்த நாட்களிலே கர்த்தர் வணைந்து கொண்டிருக்கிறார் அவர் திருத்திக் கொண்டிருக்கிறார் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொண்டிருக்கிறார் அவர் விரும்புகிறவனோ உன்னை வேறே பாண்டமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் அவருடைய கர்த்தருடைய கரத்தில் இருப்பதனால நீ குறுகி போவது இல்லை மகளே நீ கர்த்தருடைய கரத்தில் இருப்பதனால நீ குறுகி போவது இல்லை மகனே சொந்து போகாத என் வாழ்வினை மாற்றிடும் புதியதாய் மாற்றிடும் என் வாழ்வினை மாற்றிடும் இயேசுவே
என் வாழ்வினை வணைந்திடும் புதியதாய் வணைந்திடும் என் வாழ்வினை வணைந்திடும் இயேசுவே நறுமறை சொல்லுங்க எல்லார் கையில வைத்து என் வாழ்வினை மாற்றிடும் புதியதாய் மாற்றிடும் என் வாழ்வினை மாற்றிடும் இயேசுவே என் வாழ்வினை வணைந்திடும் புதியதாய் வணைந்திடும் என் வாழ்வினை வணைந்திடும் இயேசுவே வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை கீடுதே என்னையும் அவ்வீத பாத்திரமாய் வணைந்து மே கூயவனே கூயவனே படைப்பின் காரணரே களிமண்ணாயுமே திடுமே கூயவனே கூயவனே படைப்பின் களிமண்ணா என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்துமே வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே சொல்லுங்க அவ்வித பாத்திரமா என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே ஒப்பு கொடுங்க தெய்வ சமூகத்தில் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறாயா கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறாயா நீ கர்த்தருடைய கரத்தில் இருப்பாயானால் நீ குறுகி போவது இல்லை நீ குறுகி போவது இல்லை கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக வந்திருக்கிறது நீ ஒப்பு கொடுப்பாயா கரங்களை வைத்து தெய்வ சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் இந்த பொய்யவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதா நான் உங்களை வேற பாண்டமாக நான் விரும்புகிற வண்ணம் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடாதா நான் விரும்புகிற வண்ணம் உங்களை ஆசுவாத்துக்கு நேராய் நன்மையான பாதைக்கு நேராய் செவையான பாதைக்கு நேராய் நான் உங்களை நடத்தக்கூடாதா கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார் ஏன் ஆண்டவர இப்பேற்பட்ட எனக்கு நிலம் என்று நீ கலங்கி கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு வார்த்தையை தந்திருக்கிறார் இந்த கொய்யவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதா ஒப்பு கொடுத்த தெய்வ சமூத்திர ஆண்டவரை என்ன தருகிறப்பான்னு சொல்லுங்க என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை என்ன ஒப்பு கொடுக்கிறப்பான்னு சொல்லுங்க இந்த உலகம் ஓ ஸ்தோத்திர நம்மை பார்க்கும் பொழுது ஓ குன்றி போய் ஓ ஸ்தோத்திர ஒருவேளை சோர்ந்து போய் நீ வந்திருக்கலாம் கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வந்திருக்கிறது அவருடைய நீட்டப்பட்ட கரம் உன் சிரசு மேல வந்திருக்கிறது அவர் தம்முடைய கரத்தை நீட்டி தம்முடைய வார்த்தையை உன் நாவிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்னை தருகிறேன் தருகிறேன் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே சொல்லுங்க ஆண்டவரே வாக்குமே
वार्ते आशीर्वदिपार நாம் கெட்டு போன பாத்திரமா இருந்தாலும் அவர் அற்புதமான பாத்திரமாய் மாற்றுவார். அதை அவர் திருத்தமாய் செய்வார், சரியாய் செய்வார், ஒழுங்குக்கிரயமாய் செய்வார், உன்னை வெட்கப்படுத்தாதபடிக்கு உன்னை செய்வார். அவர் கரம் குறுகி போவதே இல்லை, அவர் பாதுகாப்பில் இருக்கிறார். எனக்கு நல்ல வாழ்க்கை இல்லையே, உணவு இல்லையே, ஆகாரம் இல்லையே, பாதுகாப்பு இல்லையே, சுகம் இல்லையே என்று நினைக்கிறாயா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ விசுவாசத்தோடு ஜபத்தோடு இரு, அவர் உன்னை உயர்த்துவார். அவர் கையில் நாம் இருக்கிறோம், அவர் வேறு திருத்தமான பாத்திரமாய் உன்னை மாற்றுவார். நல்ல ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி இப்படி நாமத்தை உயர்த்துகிறோம். இந்த எரேமியா புத்தகம் 18 அதிகாரம் 6 வசனத்தின்படி எங்களை நிரம்பின பாத்திரமாய் மாற்ற மாட்டவரே, எங்கள் தப்பிதங்கள் எல்லாம் மன்னித்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியா எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை வேற பாத்திரமா எங்களை மாற்றும், அற்புதமான பாத்திரமாய் மாற்றும், எங்களை திருத்தமான பாத்திரமாய் மாற்றும். உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய கிருபை, உம்முடைய சுகம் ஒவ்வொரு குடும்பத்தோடு இருக்கும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம். இந்த வார்த்தையை கொடுத்தபடி நாள் இப்படி நாமத்தை உயர்த்துகிறோம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு உள்ளத்திலும் அவர் என்னை நிரம்பின பாத்திரமாய் மாற்றுவார் என்ற விசுவாச பலத்தோடு இருக்கும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம். கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் ஆசீர்வதிங்க. நாங்களுடைய கையில் இருக்கிற களிமண் உம் விருப்பத்தை போல மாற்றும், நிரம்பின பாத்திரமாய் எங்களை மாற்றும் என்று ஜெபித்து உம்முடைய கரத்தில் படைக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். மௌனமாய் இருப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய பரிசுத்த ஆவியானுடைய அன்பினையும் சகல பரிசுத்தவான்களோடும் சகல திருச்சபையோடும் நம் அனைவரோடு கூட ஆவியானவர் தாமே என்றென்றைக்கும் இருப்பாராக. ஆமேன்.